உலகமெங்கும் சிலம்பக்கலை என்ற தலைப்பில் இரண்டாம் பாகம் காணொளி. வெனிசுலா நாட்டில் நமது சிலம்பக்கலை கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் காணொளியில் போகலாம். வெனிசுலா நாட்டில் எல்ஜி டெல் கருட் தற்காப்பு கலையை இப்படித்தான் அழைக்கப்படுகிறது. இதில் காரூட் என்பது கம்பு கழி என பொருள்படுவது. இந்த கலையில் வேறு சில பெயர்களும் அழைக்கப்படுகின்றன. இந்த நாட்டின் கலையின் அதிகாரப்பூர்வமாக இதை பாரம்பரிய விளையாட்டாக கருதி வருகின்றன. வெனிசுலா மக்கள்கள் மட்டுமல்லாது வேறு நாடு மக்கள்களும் இதில் விருப்பம் காட்டி வருகின்றன. குறிப்பாக அமெரிக்கா, கனடா மக்கள் இக்கலையை ஆர்வமுடன் பயில்கின்றனர். தமிழகத்தில் பல்வேறு விதமான சிலம்பம் ஆடுவது போல்தான் வெனிசுலா மக்களுக்கிடையே இக்கலை வெவ்வேறு விதமாக விளையாடுகின்றன. இக்கலை இவர்களுக்கு இந்திய தற்காப்பு கலை வழியடைந்ததாகவும் தமிழக மக்களிடமிருந்து கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரும் தடுப்பதும் அடிப்பதும் மட்டுமே இக்கலையின் முக்கியத்துவம். சிலம்பம் போல் சுற்றி வளைத்து ஆடாமல் நேருக்கு நேர் தடுத்து அடிப்பது மட்டுமே இந்த விளையாட்டின் சிறப்பம்சமாகும். சிலம்பக்கலையுடன் இது பல வகைகளில் ஒத்துப்போவதாக உள்ளது. தற்போது இக்கலை மிக பிரபலமான விளையாட்டாக உள்ளது. இக்கலையை பற்றி பல ஆய்வுகள், பரிந்துரைக்கப்பட்ட கூட்டங்கள் பல்கலைக்கழக அளவில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்விகளில் கட்டாய பாடமாக இதை இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலம்பக்கலை தான் ஆதி மனிதன் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கலை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாதாரண நோக்கில் சிலம்பத்துக்கான பழமையான ஆதாரங்கள் இல்லாத போல்தான் தோன்றுகின்றன. ஆனால் சில வரலாறு ஆதாரங்களையும் புராண இதிகாசங்களையும் ஒப்பிடும்பொழுது நமக்கு பதில் கிடைக்கின்றன. வெனிசுலாவின் தற்காப்பு கலை நமது பாரம்பரிய சிலம்பக்கலையில் இருந்துதான் சென்றது என்பதில் பெருமிதம் கொள்வோம். காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகோபால்.